அனைவருக்கும் வணக்கம். நாகை மாவட்ட சதுரங்க வீரர்கள் எப்படி தங்களுடைய சதுரங்க போட்டிக்கான பதிவையும் நாகை மாவட்டத்தினுடைய விளையாட்டு வீரர் என்ற பதிவையும் பதிவு செய்வது மிகவும் அவசியம். இப்போ கூகுள் குரோம் போகிறோம். கூகுள் குரோம் போயிட்டு அதில் நாகை செஸ்ன்னு நம்ம டைப் பண்ணுறோம். நாகை செஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். நாகை செஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் செஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வரும். நீங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் செஸ் ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் மூணு கோட் இருக்குது. இந்த மூணு இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் இருக்குது பாருங்கள். லாகின் போயிட்டு அந்த லாகினில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நியூ மெம்பர். நம்ம இப்போ தான் புது முதல்ல நியூ மெம்பராக இருக்கிறோம். அப்போ நியூ மெம்பர் அப்படிங்கும்போது நியூ மெம்பரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த நியூ மெம்பரை செலக்ட் பண்ணிட்டு நேம் டைப் பண்ணுறோம். நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துட்றீங்க. டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம கொடுத்துடலாம். ஒரு டேட்டை கொடுத்துடலாம். மொபைல் நம்பர் அப்படிங்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்றீங்க. மெயில் ஐடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்க மெயில் ஐடி கொடுத்துட்றோம். அட்ரஸ் டைப் பண்ணிடுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுத்துட்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்கோடு, உங்களுடைய பின்கோடை கொடுத்துட்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிடே ஐடி நம்பரு நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஏசிஎஃப் ஐடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஏசிஎஃப் ஐடி கொடுங்க. இது வந்து ஏசிஎஃப் ஐடிங்கிறது ரேட்டிங் மேட்ச் விளாட்றவங்களுக்கும் இருக்கும். அது இருந்ததுன்னா கொடுங்க. ஃபிடே ஐடியும் உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்எஸ்ஏ ஐடி எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுக்கும். அந்த டிஎன்எஸ்ஏ ஐடியை நீங்கள் உள்ளீடு செஞ்சுருங்க. பார்த்தீங்கன்னா டிஎன் 2024 இப்போ முடிஞ்சிருக்கோம். இந்த நம்பரை கொடுத்துட்டு நாகப்பட்டினம் அக்ரி கொடுத்துட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதைமாரி வந்துடும். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் வந்துடும். நம்ம எல்லாத்தையுமே டெபிட் கார்டு இருக்கும். டெபிட் கார்டை போட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். அந்த டெபிட் கார்டோட நம்பர் 16 இலக்க நம்பர் இருக்கும். அந்த 16 இலக்க நம்பரை போட்டுட்டு எக்ஸ்பிரி டேட் எப்போ எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு போட்டுட்டு இயரை கொடுத்துட்டு இந்த சிசிவி நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சிசிவி நம்பர் 3 நம்பர் பேக் சைடு இருக்கும். அதை கொடுத்துட்டு மேக்கே பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயிலுக்கு இந்த 75 ரூபா பணம் கட்டிடுவீங்க. இதுக்கு எந்த விதமான சார்ஜும் எங்களுடைய நாகை செஸ் .com வசூலிக்கப்பட மாட்டாது. ஒன்லி 75 ரூபா மட்டும்தான் வசூலிப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நேரடியாக கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. முடிச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராசஸை முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டும் வரும். நன்றி.